உணராமல் செய்யக்கூடிய இன்னமொரு பாவம்தான் ஹஸ்புல் அர்த் அதாவது நிலங்களை அபகரிப்பது உண்மையிலேயே மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தின் மீது அதிக ஆசை உள்ளவனாகவும் நாட்டம் உள்ளவனாகவும் இருக்கிறான் இந்நஹூ லெஹுபில் ஹைர் இல்ல ஷதீத் நிச்சயமாக அவன் பொருளாதாரத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எஹூல் ஆதம் மாலி மாலி ஆதமுடைய மகன் என்னுடைய பணம் என்னுடைய பொருளாதாரம் என்று பேசிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் ஒலைச மின் மாலிகி இல்லா ஔ தசத்தா ஓ தசத்தா ஓ லபிச அபுலா ஓ கல சொல்லா அலி சொல்லம் ஆதமுடைய மகன் என்னுடைய பொருளாதாரம் பொருளாதாரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுக்கு கிடைப்பது அவன் உடுத்தது அவன் உண்டது தர்மம் செய்து அவன் சேமித்தது என்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ இங்கே மனிதன் பொருளாதாரம் பொருளாதாரம் என்கிற அந்த மோகத்தில் தான் திரிகிறான் என்பதை நபிஸ்வல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போலதான் இன்னும் ஒரு ஹதீஸ்லே சொன்னார்கள் மனிதன் பொருளாதாரம் பொருளாதாரம் என்று திரிகிறான் இவனுக்கு ஒரு ஓடை நிறைய அல்லாஹ் தங்கத்தை கொடுத்தால் இன்னும் ஒரு ஓடை தங்கம் எனக்கு கிடைக்காதா என்று ஆசைப்படுகிறான் இரண்டு ஓடைகள் நிறைய தங்கத்தை அல்லாஹ் கொடுத்தால் மூன்றாவது ஒரு ஓடை தனக்கு கிடைக்காதா என்றுதான் அவன் ஆசைப்படுகிறான் மா எம் உ ஜவுபின் ஆதம் இல்ல துராப் மனிதனுடைய தேய் அவனுடைய இந்த ஆசையை மண்ணை தவிர ஒன்றும் நிறைக்காது என்று நபிகள் நாயம் சுலல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பொருளாதார மோகம் பொருளாதாரத்தின் மீதுள்ள ஆசையினால் அடுத்தவர்களுடைய நிலன்களின் மீதும் அடுத்தவர்களுடைய காணிகளின் மீதும் ஆசைப்படக்கூடிய நிலையை மனிதர்களிடத்திலே நாம் பார்க்கிறோம் சில நேரங்களில் பக்கத்து நிலத்தில் உள்ளவர்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலத்திலிருந்து ஒரு சாணோ ஒரு முளமோ ஒரு அடியோ எடுத்து விடுவதை பார்க்கிறோம் இது மிக ஆபத்தானதாகும் ரசூல் சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மன் அஹத மினல் ஆர்தி ஷெய் அம்பிகை ஹக்கிஹி பூமியிலிருந்து நிலத்திலிருந்து உரிமை இல்லாமல் ஒருவர் கொஞ்சமாவது எடுத்தால் ஹுசிஃபிஹி யோமல் கியாமத் இலா சபிஇ சபிஇ அருதீன் அவர் மறுமையில் ஏழு பூமிகளால் விழுங்கப்படுவார் என்று நபிசுல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது மிக கடுமையான தண்டனைக்கு அவர் உள்ளாக்கப்படுவார் என்று அதே போல இன்னமொரு ஹஜீத்திலே தபிரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹஜீத்திலே நபி சொல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் ஐயுமா ரஜுலின் வலம ஷிப்ரம் மினல் அர்த் எந்த ஒரு மனிதனாவது அநியாயமாக ஒரு சான் நிலத்தை எடுத்தால் கல்லபுல்லாஹு ஹத்தா ஆஹிர அஹிர அருதீன் அந்த ஏழு பூமிகளின் ஆழம் வரைக்கும் தோண்டுமாறு அவன் நிர்பந்திக்கப்படுவான் யௌமல் தவ்யகு ஹத்தா யகுனாஸ் புரஹல்லாஹு தாலா அந்த அவன் அபகரித்த அந்த பூமியை அவனுடைய தோளிலே போட்டு விடுவான் களத்திலே போட்டு விடுவான் மக்கள் மத்தியிலே தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் இப்போ மஹ்ஷரிலே நடக்கக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள் அடுத்தவர்களுடைய நிலங்களை ஒரு சானளவு அநியாயமாக அபகரித்தாலும் மஹ்ஷரிலே மிக கடுமையான தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நபி சொல்லா அல்லி இஸ்லாம் அவர்கள் இந்த ஹதித்திலே குறிப்பிடுகிறார்கள் அதே போல் சிலர் இந்த நிலங்களின் மீது ஆசைப்பட்டு எல்லைகளை நிலத்தினுடைய எல்லைகளை மாற்றுவதை பார்க்கிறோம் இதை பற்றி சொல்லும்போது சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீதிலே ல அன் அல்லாஹுமன் ஐயரா மனார் அல் அர்த் நிலங்களின் எல்லைகளை மாற்றுகிறவர்களை அல்லாஹ் சஃபிக்கிறான் அல்லாஹ் சஃபிக்கட்டும் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ ஒரு அடுத்தவருடைய நிலத்தின் மீது ஆசைப்பட்டு ஒரு சானோ ஒரு முளமோ நாம் உள்ளே ஆக்கி நம்முடைய எல்லைகளை மாற்றி போடுவோமாக இருந்தால் இன்றைக்கு நிறைய இடங்களில் இதை நடப்பதை பார்க்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பொது வேலைகள் பொது மதில்களை மாற்றி அமைப்பது அவர்கள் இல்லாதபோது அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய பகுதியில் இருந்த ஒரு பகுதியை நம்முடைய நிலத்திற்கு எடுப்பது இவைகளெல்லாம் மிக ஆபத்தான பாவங்களாகும் ஆனால் இன்றைக்கும் நம்முடைய மக்களில் ஒரு சாரார் அது விவசாய நிலமாக இருக்கட்டும் குடியிருக்கக்கூடிய நிலமாக இருக்கட்டும் அல்லது கடை நிலமாக இருக்கட்டும் அல்லது வியாபாரத்திற்காக போட்டிருக்கிற நிலமாக இருக்கட்டும் இவ்வாறான இடங்களில் அநியாயமாக மற்றவர்களுடைய நிலங்களை அபகரிப்பதை பார்க்கிறோம் இது இவர்களுக்கு இங்கே டேஸ்ட்டாக இருக்கலாம் நிறைய நிலம் வந்திருக்கிறது என்று சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுமையிலே நிச்சயமாக இது ஆபத்தானது இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் மட்டுமல்ல மஷரிலே கடுமையான தண்டனைக்கும் உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த பாவத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் முயற்சிய வேண்டும் அதற்கும் அல்லாஹுல நமக்கு தோஃபிக் செய்வானா